எல்லாருக்கும் வணக்கம். T20 உலகக்கோப்பை தொடர் இன்னும் சில நாட்கள தொடங்க இருக்கு. ஐபிஎல் போட்டிகள் முடிவடைந்து அடுத்த சில நாட்கள்ல T20 உலகக்கோப்பை தொடர் தொடங்க இருக்கு. சோ இதுக்காக எல்லா நாடுகளும் மிக தீவிரமா தயாராயிட்டு வராங்க. இந்தியாவும் கூட அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல மிக தீவிரமா ஈடுபட்டு இருக்கு. அந்த வகையில இந்தியா வந்துட்டு ஐபிஎல் தொடர் முடிவடைந்த பின்னால அடுத்த ரெண்டு வார்ம் அப் மேட்ச்ல கலந்து கொள்வதா இருந்துச்சு. இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் கூட 18 மற்றும் 20 தேதிகளில் இந்த வார்ம் அப் மேட்ச் நடக்கணும் சொல்லப்பட்டு இருந்துச்சு. அந்த வார்ம் அப் மேட்ச்ல இப்ப சில மாற்றங்கள் செய்யப்பட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்தியா இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா கூட மோதுறதுக்கு பதிலாக இந்தியா வந்துட்டு ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கூட மோதுவதாகவும் அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்தியா கூட மோதியிருந்த இங்கிலாந்து வந்துட்டு நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட டீம்கள் கூட மோதும் சொல்லிட்டும் இந்த தகவல்ல சொல்லப்பட்டு இருக்கு. இந்த போட்டிகள் ஏற்கனவே பிளான் பண்ணபடி 18 மற்றும் 20 தேதிகளில் நடக்கணும் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த T20 உலகக்கோப்பை தொடருக்கான புதிய ஜெர்சியை இந்தியா வெளியிட்டே இருக்கு. இந்தியாவில வந்துட்டு எம்பிஎல் வந்து ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ரெட்ரோ ஜெர்சி தான் இந்தியன் டீம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ரெட்ரோ ஜெர்சிக்கு பதிலாக இந்த T20 உலகக்கோப்பை தொடருக்காக புதிய ஜெர்சி அறிமுகம் செய்யப்பட்டு இருக்கு. இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு தான் பிசிசிஐ அது தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியிட்டுச்சு. அந்த ஜெர்சிக்கான ஒரு போட்டோவையும் கூட வெளியிட்டிருந்தாங்க. இது வந்துட்டு ரெட்ரோ ஜெர்சி போல இல்லாமல் ப்ளூ மற்றும் ஆரஞ்சு கலத்துல இருக்கிற பழைய ஜெர்சி போல கொஞ்சம் இருக்கு. இந்த ஜெர்சி விஷயம் பத்தி பார்க்கும்போது தான் இன்னொரு ஒரு முக்கியமான தகவலையும் சொல்ல வேண்டி இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்தியா போலவே பாகிஸ்தானும் கூட சில நாட்களுக்கு முன்னால அவங்களுடைய ஜெர்சியை வெளியிட்டாங்க. ஆனா அந்த ஜெர்சியில வந்துட்டு ஆண்கள் T20 உலகக்கோப்பை தொடர் 2021 UAE-னு பதிவிட்டு இருக்கு. இந்த T20 உலகக்கோப்பை தொடரை நடத்துறது இந்தியா தான். அது இந்தியாவில தான் நடத்துறதாகவும் முதல்ல முடிவாகி இருந்துச்சு. ஆனா கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமா இந்தியாவில நடைபெற வேண்டிய இந்த T20 உலகக்கோப்பை தொடர் இப்ப UAE-ல நடக்குது. ஆனாலும் கூட இந்தியா தான் இதை நடத்துறதுங்கிற காரணத்தினால எல்லா டீம்களும் அவங்களுடைய ஜெர்சியில வந்துட்டு ஆண்கள் T20 உலகக்கோப்பை தொடர் 2021 இந்தியான்னு சொல்லிட்டு பதிவிட வேண்டும் ICC ஏற்கனவே சொல்லி இருந்துச்சு. ஆனால் பாகிஸ்தான் வந்துட்டு இந்தியால போடுறதுக்கு பதிலா UAE-னு போட்டதா சில நாட்களுக்கு முன்னால தகவல் வெளியாச்சு. இது தொடர்பா பெரிய சர்ச்சைகளும் கூட விடுச்சது. அதாவது பாகிஸ்தான் வந்துட்டு எதுக்கு அரசியலையும் கிரிக்கெட்டையும் வந்து ஒன்னா பாக்குறாங்க. இந்த விஷயத்துல ICC ஒரு விஷயம் சொல்லி இருக்கனா அதை ஃபாலோ பண்ணாம எதுக்கு அவங்களா தனிப்பட்ட முறையில ஒரு செயல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட பல தரப்பினரும் பாகிஸ்தானை விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க. பிசிசிஐ இது தொடர்பா எந்த ஒரு அபிஷியல் கம்ப்ளைண்டும் இது வரைக்கும் ICC கிட்ட கொடுக்கல. ICCயா முன்வந்து இது தொடர்பா ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயத்துக்கு அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியன் டீம் செலக்ஷன் தான். ஏற்கனவே வந்துட்டு இந்தியா மற்ற நாடுகளை போல 15 பேர் கொண்ட ஒரு பட்டியலை வெளியிட்டுச்சு. ஆனா அந்த பட்டியல் வந்துட்டு வீரர்களின் பழைய ஃபார்ம் அடிப்படையில செலக்ட் பண்ணப்பட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப நடைபெற்ற ஐபிஎல் தொடருடைய செகண்ட் ஆஃப் போட்டிகள்ல அந்த டீம்ல செலக்ட் ஆன நிறைய வீரர்கள் வந்து சொதப்பி இருக்காங்க. குறிப்பா மும்பை டீம்ல இடம்பெற்று இருந்த சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷான், ஹர்திக் பாண்டியா, ராகுல் சஹர் உள்ளிட்ட முக்கியமான வீரர்கள் எல்லாருமே இந்த ஐபிஎல்னுடைய செகண்ட் ஆஃப் போட்டியில சொதப்பினாங்க. ஆனா கடைசி 2 போட்டியில மட்டும் இஷான் கிஷான் மற்றும் சூரியகுமார் யாதவ் மறுபடியும் ஃபார்முக்கு திரும்பி இருக்காங்க. இவங்களை தவிர்த்துட்டு ஹர்திக் பாண்டியா மற்றும் ராகுல் சஹர் இவங்க ரெண்டு பேரும் தான் இன்னும் அவங்களுடைய பழைய ஃபார்முக்கு வர முடியாமல் கஷ்டப்பட்டு வராங்க. இப்படியான ஒரு நேரத்துல வந்துட்டு அவங்களை நம்பி பிசிசிஐ மறுபடியும் களத்துல இறங்குமா, இல்ல வந்துட்டு அவங்களுக்கு வாட்டர் வேலை ரிப்ளேஸ்மெண்ட் கொண்டு வரப்படுமா அப்படிங்கிற பெரிய கேள்விகள் எழுப்பப்பட்டு இருந்துச்சு. குறிப்பா ராகுல் சஹருடைய இடத்துல சஹல் கொண்டு வரப்படலாம். ஏன்னா பெங்களூர் டீமுக்காக சஹல் வந்துட்டு இந்த சீசன்ல கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சோ அதனால அவருடைய இடத்தை இவரை வச்சு நிரப்புவாங்களா அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துச்சு. அடுத்ததா பாத்துக்கிட்டீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, அவர் எடுத்ததுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பேட்டிங் மற்றும் பவுலிங் ரெண்டுலயுமே அவர் பெரிய அளவுல கை கொடுப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாவே அவர் எந்த இடத்துலயும் பவுலிங் பண்ணல, பேட்டிங்லயும் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தல. இப்படியான நிலையில அவருடைய பேட்டிங் பொசிஷனுக்கு வேற யாராவது கொண்டு வரப்படுவாங்களாங்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. இது வரைக்கும் பிசிசிஐ வந்துட்டு ஒரு சில வீரர்களை வந்து ஐபிஎல் முடிஞ்ச பின்னாடியும் கூட இந்தியாவுக்கு போகாமல் இங்கேயே UAE-லயே இருக்கும்படி சொல்லியிருக்காங்க. அந்த வரிசையில வந்துட்டு வெங்கடேஷ் ஐயர் மற்றும் ஆவேஷ்கான் உள்ளிட்ட வீரர்கள் வந்து நெட் போலரா வந்து இந்தியன் டீமுக்காக தேர்வு செய்யப்பட்டு இருக்காங்க. அது போக சஞ்சு சாம்சனையும் UAE-லயே இருக்க சொன்னதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சோ அதனால இன்னும் சில நாட்கள்ல இதுல ஏதாவது மாற்றங்கள் செய்யப்பட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்னங்கிறது இன்னும் கொஞ்ச நாட்கள்ல தெரிய வந்துடும். இது தொடர்பா வழிகாட்டியா தேர்வு செய்யப்பட்டு இருக்கும் தோனியா இருக்கட்டும், இல்ல கேப்டன் விராட் கோலி மற்றும் பிசிசிஐ அதிகாரிகள் எல்லாருமே தீவிரமா ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. சோ தோனி வந்து மென்டரா இதுல செலக்ட் ஆயிருக்கான்னு சொல்லும் போது இன்னொரு விஷயமும் நேற்று வெளியாச்சு. அது என்ன அப்படின்னா, பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா வந்துட்டு ஒரு தகவல் சொல்றாரு. அந்த தகவல் என்னன்னா, தோனி வந்துட்டு இந்த T20 உலகக்கோப்பை தொடருக்காக மென்டரா தேர்வு செய்யப்பட்டாங்கல்ல, அந்த தேர்வு செய்யப்பட்டதுக்கு வந்துட்டு தோனி எந்த ஒரு சம்பளமும் வாங்கலினும் அவர் வந்து வெறும் மென்டரா மட்டுமே செயல்படுறா, அதுக்கான ஒரு ஊதியம் எதுவும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்தியா தன்னுடைய வார்ம் அப் மேட்சை முடிச்சுட்டு வரும் அக்டோபர் 24 தேதி வந்துட்டு பாகிஸ்தான் கூட தன்னுடைய முதல் போட்டியில மோதி இருக்கு.
இந்தியன் டீமுடைய கேப்டன் விராட் கோலி டி டுவெண்டி டீமுக்கான ஒரு கேப்டனா தன்னுடைய கடைசி தொடர்ல விளையாட்டதுனால இந்த போட்டியில எப்படியாவது ஒரு ஐசிசி கோப்பையை வின் பண்ண வேண்டும்ங்கிற முனைப்புல இந்திய டீமும் தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க.